வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வரக்காண்டி ஆலோசனை பண்ணிட்டுருக்காங்க. அதாவது தேட்டரில் இனிமேல் மூவிஸ் டிக்கெட்டை வந்து கவர்மெண்ட் வெப்சைட் இல்லாட்டி கவர்மெண்ட் ஆப்பில் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய புரிதல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் வந்தால் மக்களுக்கு என்ன பயன், கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம், புரிதல்ஸுக்கு என்ன லாபம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். எப்படி இந்த புரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை தேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சொல்லிட்டு, இந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த தேட்டருக்கு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, இவங்க தான் படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க. சில டைம் இந்த ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க தேட்டருக்கு படத்தை. இவங்க மூணு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஃபிக்ஸ்ட் ரேட், அதாவது ஒரு சின்ன டவுன் வச்சுக்கோங்களேன், இந்த டவுனில் வந்து இந்த படத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு கொடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து. இந்த தேட்டருக்கு அவங்க 5 லட்சம் ரூபாய் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கு அடுத்து அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் அந்த தேட்டருக்காங்களே வச்சுக்கோங்க, இது ஃபிக்ஸ்ட் ரேட். அடுத்து மினிமம் கேரண்டி சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமே எம்ஜிஎம் வாங்க தேட்டரில். இந்த சிஸ்டமில் வந்து படத்தை அந்த 5 லட்சம் ரூபா படத்தை ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து தேட்டரை கொடுப்பாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் அதில் ஒரு ஷேர் வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுப்பாங்க தேட்டருக்காரங்க, அது அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க ரெண்டு இடம். அடுத்து டேர்ம்ஸ் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் தேட்டரில் இந்த டேர்ம் சிஸ்டம்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் எப்படின்னா, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணப்போ டோட்டல் ரெவன்யூவில் ஒரு பர்சன்டேஜ், எந்த பர்சன்டேஜ் பெருசாக இருக்கோ அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருவாங்க, சின்ன பர்சன்டேஜாக இந்த தேட்டரில் வச்சுக்குவாங்க. இப்போ ரஜினிகாந்த் படம், விஜய், அஜித் இவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 80% வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தனா 20% தேட்டர் வச்சுக்குவாங்க. அதாவது இப்போ 1 லட்சம் ரூபா ரெவன்யூ வந்துச்சுன்னா அதில் 80,000 ரூபா வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் 20,000 ரூபா தேட்டருக்கு போய் சேரும். இது வந்து டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் இந்த பர்சன்டேஜ்க்காக வந்து மாறிட்டே இருக்கும். அதாவது ப்ரொடியூசர்ஸ் அந்த தேட்டருக்காக பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த மினிமம் கேரண்டிலையும் இந்த டேர்ம்ஸ்லேயும் ப்ரொடியூசருக்கு ஒரு ஷேர் போகிறனால இவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிச்சி வைப்பாங்க அவங்க சார்பாக. அவங்க வேலை வந்து இந்த தேட்டரில் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி கணக்கு அனுப்பணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த ரெப்ரஸன்டேட்டிவ். சில ரெப்ரஸன்டேட்டிவ் தேட்டருக்கு சாதகமாக செயல்படுவாங்க. சில தேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இப்போ 100 டிக்கெட் விற்றுட்டு நான் 80 டிக்கெட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கணக்கு காப்பாங்க. இதனால ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஷேர் வந்து கம்மியாகும், இதெல்லாம் அவங்களுக்கு லாஸ் ஆகுது ப்ரொடியூசர்ஸ்க்கு. அதுக்காக இந்த சிஸ்டம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ யார் யாருக்கு லாஸ் யார் யாருக்கு ப்ராஃபிட் சொல்லிட்டு தேட்டர் லாஸ் வந்து ஷார்ட் பண்ணாலும் யார் யாருக்கு என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு தேட்டர் லாஸை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு தேட்டருக்கு என்ன லாஸ்னா, இப்போ தேட்டரில் வந்து இந்த ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்களா, நல்லா பெரிய படம் ரிலீஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் டே அன்னைக்கு அதிக டிக்கெட் வச்சுருப்பாங்க. இனிமேல் அது விற்கவே முடியாது, ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தான் டிக்கெட் எடுக்கணும். அதனால் அவங்க வந்து இனிமேல் அதிக ரேட் வச்சு அந்த டிக்கெட்டை விற்க முடியாது. ஃபஸ்ட்டு லாஸ் இதான் அவங்க தேட்டருக்கு. செகண்ட் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு டிக்கெட் 100, செகண்ட் கிளாஸ்க்கு 80, தேர்ட் கிளாஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. இனிமேல் தான் டிக்கெட் விற்க போகணும் சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சில தேட்டரில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் விற்றுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே விற்றுருவாங்க. இனிமேல் அதை பண்ண முடியாது தேட்டருக்காக, ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட் இருந்தால் டிக்கெட் இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை சீட் நீங்கள் அப்ரூவல் வாங்கிங்க அந்த சீட்டுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, செகண்ட் கிளாஸ் எத்தனை சீட் வாங்கிருக்கீங்களோ அத்தனை சீட்டுக்கும் அந்த செகண்ட் கிளாஸ் டிக்கெட் சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து உங்கள் டிக்கெட் எடுக்க முடியும். அதனால் வந்து இனிமேல் அதை பண்ண முடியாது. தேட்டருக்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ 3 நாள் தான் அவங்க சம்பாதிக்க முடியும், வெள்ளி சனி ஞாயிறு தான். மற்ற நாளில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இந்த இல்லாத ப்ராஃபிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த படம் நல்லா இருந்தால் இவங்க 3 நாள் நல்லா சம்பாதிக்கலாம். இந்த படம் ஃப்ளாப்னா சனி ஞாயிறு சம்பாதிக்க முடியாது, இப்போ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் இவங்க இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஷேர் அமௌண்ட்டை குறைக்க பார்க்கலாம், பிடிச்சது ஷேர் அமௌண்ட்டை. அடுத்து மக்களுக்கு என்ன பயன், இப்போ இந்த பெரிய ஆக்டர்ஸ் படம்லாம் வாங்கலாம், 500-1000 ரூபா டிக்கெட் எடுப்பாங்க, இனிமேல் அது வந்து தேட்டருக்காக விற்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து டிக்கெட் எடுக்கணும். அதனால இவங்க தேட்டருக்காக இனிமேல் அது மாதிரி விற்கவே முடியாது. இதுதான் மக்களுக்கு ஒரு பயன். அடுத்து ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன பயன், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணாக்க அடுத்து அவங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டே ரெப்ரசன்டேட்டிவ் என்பது தேவை கிடையாது, இருந்த இடத்துல இருந்துகிட்டே கவர்மெண்ட் வந்து டேட்டா வாங்கிக்கலாம், அவங்க படம் எவ்வளோ ரெவன்யூ கிட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ரெவன்யூக்கு அந்த ரெவன்யூக்கு எவ்வளோ ஷேர்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி அவங்க வந்து தேட்டர் கவுண்ட் வந்து வாங்கிக்கலாம். இது ப்ரொடியூசர்ஸுக்குள்ள ஒரு பெரிய பயன். அடுத்து ஒரு பயன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஆக்ட் வந்து 20 கோடி ரூபா சம்பளத்தாங்க டிமெண்ட் பண்ணுறது, பட் அவங்க படம்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே வந்திருக்கு இது வரைக்கும். அப்போ என்ன பண்ணாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்கள் படம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு இவ்வளோ தர முடியும்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ்க்கு வந்து இவங்க டிமாண்ட் பண்ண இவ்வளோ சம்பவம் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல். இந்த சிஸ்டம்னால இந்த ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு லாபம். அடுத்த நஷ்டம்னா என்னென்னா, பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க படத்தை வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைம் பொங்கல் டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ அதிகமாக டிக்கெட் எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க.
அப்போ அவங்க ரெவன்யூ எடுக்க முடியும். இந்த சிஸ்டமில் அதை பண்ண முடியாது. அதனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ரெவன்யூ கம்மியாகும். அந்த ஃபர்ஸ்ட் 5 நாளில் வந்து ரெவன்யூ கம்மியாகும். அந்த லீவ் அந்த லீவ் டைமில் வந்து அவங்க ரெவன்யூ கம்மியாகும். அதனால் அவங்க ப்ராஃபிட் பார்க்க லேட் ஆகும். இது பெரிய ப்ரொடியூசர்ஸ்க்கு உள்ள ஒரு லாஸ். அது பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து இல்லைன்னா கவர்மெண்ட்லேருந்து அதிக ரெவன்யூ கிடைக்கும். இந்த சிஸ்டம் மூலமாக ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி, இந்த டிக்கெட் விற்கிறாங்கள அதில் வந்து ஒரு ஜிஎஸ்டி ஒன்று கிடைக்கும். அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். இப்போ இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ கவர்மெண்ட்டில் அந்த டிக்கெட் சிஸ்டம் கவர்மெண்ட்டில் கனெக்ட் இருக்கிறதுனால தேர்தலுக்காக வந்து இந்த முனிசிபாலிட்டி இந்த கார்பரேஷன்லாம் ஏமாற்ற முடியாது. கரெக்டாக அந்த டேக்ஸை கட்டியே ஆகணும். அது ஒரு ப்ராஃபிட். அது இல்லாமல் சர்வீஸ் சார்ஜ். இப்போ நம்மளே போய் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தால் சர்வீஸ் சார்ஜ் போவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அந்த ஜிஎஸ்டியும் கவர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் புக் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜும் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இதில் வந்து இந்த சிஸ்டம் ஃபுல்லாக ப்ராஃபிட் அடையிறது வந்து கவர்மெண்ட் மட்டும்தான். கவர்மெண்ட்டுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும். அடுத்து இதில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து லாஸும் உண்டு. ஏன்னா உங்கள் படம் நல்லா முன்னே நல்லா போயிருந்தால் உங்கள் சம்பளத்தை அதிகமாக டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். படம் முன்னாடி நல்லா போகாட்டி இவங்க சம்பளத்தை டிமாண்ட் பண்ண முடியாது. ப்ரொடியூசர்ஸாக இவங்கள டிமாண்ட் பண்ணுவாங்க. வந்து டேரக்டர்ஸ் வந்து சுதாரிச்சுவாங்க. இவங்க படம் அதிக செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்து லாஸ் ஆகிடுச்சுன்னா இனிமேல் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்குவாங்க டேரக்டர்ஸ்லாம் வந்து. அதனால் வந்து தேவையில்லாத செலவு டேரக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இது வந்து மக்கள் நலனுக்காண்டி நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது மக்கள் நலனோட அவங்க சுயநலம் தான் அதிகம். இப்போ மக்கள் நலன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்தாலும் மக்கள் நலம் தான். இப்போ அவங்க படத்தை ஓவர்சீஸ் ரைட்டு, சேட்டலைட் லைட்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக விற்க வேண்டியானே அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாபம் அதில் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க தேட்டர் சிஸ்டமில் அவங்க ப்ராஃபிட் கரெக்டாக போய் அவங்கள்ட்ட சேர மாட்டுது. அதுக்காண்டி இந்த சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸு. அவ்வளோ இருந்தாலும் மக்கள் நலனுக்காண்டியெல்லாம் கிடையாது. மக்கள் நலனும் உண்டு. மக்கள் வந்து மக்களுக்கு இது ப்ராஃபிட் உண்டு, கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் உண்டு. இதை ஒத்துக்க வேண்டியதான். ஆனால் இவங்க சுயநலத்துக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.